வெல்கம் டு பாஸ் கீஸ் ஆர் ஆர் ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே, வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு ஆர் ஆர் ஆர். எஸ் சார், என்ன மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங் லாஸ்ட் பால் ஃபினிஷ் மேட்ச் பார்த்துட்டு வந்திருக்கோம் சார். எப்படி இருந்துச்சு? அயர்லாந்து, பட் வெங்கடேஷ் அயர்லாண்டா ஸ்ரேயஸ் அயர்லாண்டா தெரியலது. அது இப்ப ஏன்னா ரொம்ப சீரியஸா பேசுறேன் இந்த மேட்ச் பத்தி. கிட்டத்தட்ட இந்த நம்ம நார்மலா தெரு கிரிக்கெட் ஆடும்போது எங்க மயிலாப்பூர்ல எல்லாம் அர்சிகார் தெரு 11 வர்சஸ் கேசவ பெருமாள் கோயில் தெரு 11 அப்படின்லாம் கிரிக்கெட் ஆடும் ஸ்கூல் டேஸ்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்தது அவங்க பேட்டிங் பார்க்கும்போது. ஆனா இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் அவங்களே கொஞ்சம் டிசிப்ளின்டா போலிங் போட்டிருந்தாங்கன்னா இந்த 90 ரன்ஸை நம்ம முக்கி முனகிருப்போம். ஏன்னா பிட்ச் இஸ் சோ டிஃபிகல்ட், இட் இஸ் அப்சல்யூட்லி போலிங் ஃப்ரெண்ட்லி. நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இந்த பிட்ச்ல ஓடி வந்து லெங்க்ல போட்டா போறோம், கரெக்டா சீம்ல லெங்க்ல நீங்க போட்டீங்கன்னா பிஸ்தா பேட்ஸ்மேன் ஆடுறதுல எதுவுமே பண்ண முடியாது. யார் யார் இருந்தாலும் அடி வாங்கினாங்க பாருங்க. விராட் கோலி 5 பால்ல 1 ரன் டெஸ்பரேட்டா சுத்தி அவுட். ஓகே, ரோஹித் சர்மா கையில் அடி, இந்த இடத்துல அடி, பைசப்ஸ்ல அடி. அதுக்கப்புறம் கடைசி 6 பால் ஜஸ்ட் 1 ரன் டு வின் இருக்கு, கடைசியில் 1 ரன்னும் 6 ரன்ஸும் இருக்கு. அப்போ இப்படி ஃபெண்டிங் யாரு ரிஷப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணிச்சு அது வேற. பட் எந்த ஸ்டேஜில் வேணா பால் எப்படி வேணா வரும். இந்த நார்மலா நம்மளுடைய ஐபிஎல்ல லாஸ்ட் 3 ஓவர் 65 டு வின் பேட்டிங் டீம் அடிக்குது பார்த்தீங்களா, அது ப்ராபபிலிட்டி ஜீரோ. இங்க மெஜாரிட்டி போலிங் சைட் தான் ஜெயிக்கும். அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இந்த ரணகலத்தை தாண்டி 140-150 அடிச்சிட்டீங்க சேஃப். ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்காரு. எஸ் சார், இந்த பிட்ச் வந்து நம்ம ஆரம்பத்துல ஒரு மேட்ச் பத்தி பேசும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட இது போய்கிட்டு இருக்குது. இதோடைய போற போக்க பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அந்த மாதிரிதான் இருக்குது. பட் இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா சார், தே பிளேட் பெட்டர், அதாவது வந்து அவங்கள விட கொஞ்சம் சென்சிபிளா விளையாடினாங்கன்றதுனாலதான் தப்பிச்சோம் இன்னைக்கு, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஒரு 6-7 லூஸ் பால்ஸ் போட்டிருப்பாங்க அவங்க கொஞ்சம் வந்து, அதாவது ரோஹித் சர்மாவுக்கு போய் அவங்களுக்கு என்னன்னா, அது யாரு, ஜோஷ்வா லிட்டில். ஜோஷ்வா லிட்டில்லாம் வந்து ஐபிஎல்ல வந்து விளையாடுறாரு, மும்பை இந்தியன்ஸ் அகேன்ஸ்டா விளையாடி ரோஹித் சர்மாவுக்கு என்ன ஷாட் ரொம்ப பிடிச்ச ஷாட்னு தெரியும். நீங்க நல்லா வந்து அவர்கிட்ட போய் ஒரு புல் ஷாட் அடிக்கிற மாதிரி 2 பால் போட்டா அவர் என்ன, அதுக்கு முன்னாடி பால் தான் வந்து அவருக்கு கையில அடிபட்டு எல்போல அடிபட்டு மாதிரி அது அப்பீல்லாம் போச்சு ரிவ்யூ. அடுத்த பால் 2 பால் அவருக்கு புல் ஷாட்டை கொடுத்து விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 6-7 லூஸ் பால்ஸுங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கோருக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து எல்லா பால்ஸும் டைட் லைன்ல போட்டிருந்தாங்கன்னா இது இன்னும் ஒரு 17th ஓவர் 18th ஓவர் வரைக்கும் இந்த மேட்ச் வந்துருந்துருக்கும் இல்லையா? அதை கிளியர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சொன்னேன், எந்த போல டேஞ்சர் சொன்னேன் இந்தியால, நீ பாத்தீங்களா சொன்னியா, ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியாவுக்கு அந்த டெக்னிக் பிரில்லியன்ட் பிகாஸ் ஆஃப் இஸ் ஆக்ஷன். அவருக்கும் புவனேஸ்வர் குமாரும் கிட்டத்தட்ட ஒரே டைப் ஆஃப் டெலிவரி, பால் பால் ரிலீஸ் ஒரே மாதிரி இருக்கும். கரெக்டா சீம்ல வந்ததுன்னா உட்லிங்க்ல போட்டு நீங்க ஜாலியா வேடிக்கை பார்க்கலாம். நீங்க எக்ஸ்ட்ரா ட்ரைய பண்ண முடியாது. அததான் நீங்க சொல்ற மாதிரி 2 பவுன்சர் போட்டு ரோஹித் சர்மா எப்படின்னா 3 போலர் ஒரே சமயத்துல வந்து 3 பவுன்சர் போட்டா 18 ஒரே சமயத்துல அடிப்பார். அந்த மாதிரி ஹுக் ஷாட்ல பிஸ்தா சாயன பிரீதி அவர் அற்ற ஷாட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வேர்ல்ட் கப்ல ஒரு அற்ற ஷாட் அந்த பவுன்சர், அதுலயே அவன் போயிடுச்சு மேட்ச் அந்த சிக்ஸ்லயே. அதனால அந்த ஷார்டஸ்ட் ஜஸ்ட் ஷார்ட் அவுட் சைட் ஸ்டம்ப்ஸ் ட்ரை பண்றது வேஸ்ட், உடனே சிக்ஸ் ஷூர் சிக்ஸ். ஆர் க்ளோஸ் பால் தூக்கி அடிக்கிறது, அதுவும் போடக்கூடாது. மற்றபடி எது வந்து நம்ம ஐபிஎல்ல சொன்னோமோ, அதாவது பேட்ஸ்மேனுக்கு போட்டா சிக்ஸ் போகும்னு, அந்த பால் இங்க தைரியமா போடலாம். ஜஸ்ட் லெங்க்ல போட்டீங்கன்னா பால் இஸ் டூயிங் சம் மேஜிக். அது அதுதான் ஃபோகஸ் பண்ணணும், அதுதான் ரைட். சோ ஆனா எனக்கு என்னன்னா, இந்த நீங்க வந்து ஆரம்பத்துல சொன்னதுதான், மறுபடியும் இப்ப எல்லாருக்கும் என்ன ஒரு பயம்னா, ஒரு T20 வேர்ல்டு கப் பார்க்க வந்திருக்கிறோம், இதை போய் இவ்வளவு மோசமான பிச்சில் இவங்க வைக்கிறாங்களே, இப்படி வந்து 77-96 இதை டிஃபெண்ட் பண்ண வேற அவங்க ரொம்ப ஈஸியா டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு நல், அதாவது நான் யோசிச்சு பாக்குறேன், ஒருவேளை இந்த 97ங்கிறது அகைன்ஸ்ட் பாகிஸ்தானி பவுலிங் அட்டாக்கோ இல்ல ஆஸ்திரேலியன் பவுலிங் அட்டாக்கு டிஃபெண்ட் பண்ணணும்னா அவங்க கிட்டத்தட்ட டிஃபெண்டே பண்ணிடுவாங்க போல இருக்குது இந்தியா கிட்ட, அந்த மாதிரி இருக்குது இந்த பிச். சோ ஒரு பிச்சுல எப்படி சார் T20 வேர்ல்டு கப் பாக்குறது? அயர்லாந்து இன்னைக்கு ஆண்டது 11 பேர் என்ன பேட்டிங் தெரியல, ரசல் அதாவது சுமாரான ரசல்ஸ் 11 பேரும், ரொம்ப ரொம்ப குவாலிட்டியே பேட்டிங் இல்லாத ரசல்ஸ் ஒரு 11 பேர் போட்டவுன்னு இப்படி போயிருக்கு வெளியில அவுட் சைட் லெக் சுப்பிட்டு ஒரு சுத்து பட்டா உண்டு அப்படின்ட்டு. ஏன்னா என்ன வேணா போடு நீ பால, காலை நான் வெளில வச்சிடறேன், மாட்டித்துனா சிக்ஸ் இல்லைன்னா உள்ள போயினே இருக்கேன், உள்ள போனா போறோம் லெகம் பேர் காலை மிதிக்கிறது தான். அந்த பேட்டிங் தான் எல்லாருமே ஆடுறாங்க. இந்த டைப் ஆஃப் பேட்டிங் நம்ம வந்து டெஃபினட்டாவே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் ரைட். ஆனா உங்களுக்கு ஒன்னு சொன்னேன்,
சூரியகுமார் யாதவும் சஞ்சு சாந்தனும் அவங்களுடைய ஒரிஜினல் பேட்டிங் ஆனாங்க காலியும் இன்னைக்கு வந்த உடனே சூரியகுமார் அதை ட்ரை பண்ணார் ஃபர்ஸ்ட் பால் பாத்தீங்கன்னா அப்படின்னாரு. இந்த தூக்கி அடிக்கிறது அதெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது. மாங்குயிலே பூங்குயிலே அண்ணாத்தா ஆடுற கிரீட் ஆடவே முடியாது. இங்க கே எல் ராகுல் கே என் வில்லியம்சன் அந்த மாதிரி பொறுமையா நாலு பால் கிளைடிங்கு அடுத்த பால் பியூட்டிஃபுல்லா கவர்ஸ் மேல் சிக்ஸ் அந்த மாதிரி பேட்டிங் கோலி ரோஹித் சர்மா இந்த மாதிரி பேட்டிங் ஆனா நீங்க தப்பிச்சிங்க. ஓகே ஒரே ஒன்று நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஸ்கேர் என்னன்னா ஷாஹின் அஃப்ரிதி மிச்சல் ஸ்டார் மார்க் வுட் மாதிரி போலர்ஸ் எல்லாம் இந்த பிச்சில போட்டாங்கன்னா உடம்பு பூரா ஒரு 15 பேட் கட்டி நானும் அந்த மாதிரி வரும் அந்த அந்த ஸ்பீடு. அண்ட் தே டோன்ட் ஹேவ் டு போல் எக்ஸப்ஷனல் பவுன்சர்ஸ் ஒன்றும் வேணாம் அந்த ஸ்பீடுக்கு கூட்டிலையும் போட்டாங்கன்னா போறோம் இட் பி வெரி வெரி டிஃபிகல்ட். நம்ம அதை கவுண்டர் பண்றது என்ன ப்ராப்ளம் இப்போனா பிராக்டிஸ் செஷன்ஸ்ல இந்த மாதிரி பிச்சஸ்ல நீங்க போய் பண்ண முடியாது ஏன்னா அடிப்பட்ட மேட்ச் இப்படியா இருந்தது. ஸோ பேட்ஸ்மேனுக்கு சவாலா இருக்கிற பிச்சில் போய் பிராக்டிஸும் பண்ண முடியாது. ஒரே சான்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி பவுலர் ஸ்டம்ப் கிட்ட வந்து டெலிவர் பண்ற சமயத்துக்கு ஆன்டிசிபேஷன் இருக்கணும் இந்த பால் இப்படிதான் இருக்கும் குயிக்கா ஆன்டிசிபேட் பண்ணணும் ஆனா கொஞ்சம் லேட் ஆகணும் பேட்டிங் அந்த மாதிரி டெக்னிக்ல ஆனா தப்பிச்சிங்க நீங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது அடிக்கிறவன் ஜீனியஸ் இதுல பேட்டிங் அடிக்கணும். இந்த மாதிரி ஒரு பிச்சை எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணணும் நீங்க சொன்னீங்க. பட் அட் தி சேம் டைம் பவுலர்ஸா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சார் ரெண்டு டீமும் இன்னைக்கு ஆக்ஷன் நல்லா போட்டாங்க எக்ஸப்ட் ஃபார் 6-7 பேட் டெலிவரிஸ் ஃப்ரம் அயர்லாந்து. அவங்களும் இந்த பிச்சோட அசிஸ்டன்ஸை கொஞ்சம் ஓரளவுக்கு யூஸ் பண்ணாங்க நாட் டு தி ஃபுல்லஸ்ட். அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு பண்ணாங்க. பட் இந்தியன் பவுலர்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் யாரு வந்து போட்டாலும் தே பவுல்ட் வெல். ஹர்ஷ்தீப் சிங்க்கு வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலரா அகைன்ஸ்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஓபன் பண்ண வச்சாங்க சூப்பர்பா அவர் ஸ்விங் பண்ணாரு. சிராஜ் அடுத்து வந்தாரு அவருடைய ஸ்விங் உள்ள பேஸ் அண்ட் பவுன்ஸ்ல எகிருது. அதுவும் இந்த அன்இவன் பவுன்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஸ்விங் எக்ஸ்ட்ரா டேர்ன் இதெல்லாம் வந்து ஒரு கேஜ் பண்ணவே முடியல பேட்ஸ்மேனால. ஸோ நம்மளுடைய நாலு பவுலர்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யார்? ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா, சிராஜ் அண்ட் ஹார்திக் பாண்டியால நாலு பேஸ் பவுலர்ஸ் நீங்க எப்படி ரேட் பண்ணுவீங்க? ஹார்திக் டெஃபினெட்லி வந்து ஹார்திக் வந்து இந்த ஒன்னே ஒன்னு இந்த தேங்காய் புள்ளையாருக்கு வேண்டியது தேங்காய் தேங்காய் உடைய இது மட்டும் பண்ண முடியும் அதை பண்ணலன்னா பியூட்டிஃபுல்லா தன்னுடைய மூணாவது விக்கெட் பாருங்க அடிக்க போகும்போது மெதுவா போடுற அவுட் சிவாசன் ஸ்லாஷ் பண்ணி அவுட்டா பாத்தீங்களா அது அது மாதிரி. ஸோ பும்ரா டவுட்டே கிடையாது. ஈவன் ஆன் அ பிளாஸ்டிக் டொசைல் விக்கெட் பும்ரா இஸ் ஜீனியஸ் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அவர் என்ன நீ வந்து காங்கிரீட்டை கொடுத்த கூட யார் கடையில் போட்டு எடுத்துருவாரு அவர் ரொம்ப பெரியார் அவர் இந்த லிஸ்ட்ல கொண்டுருவானா ஹர்திக் நான் எதிர்பார்த்த மாதிரியே போடுறாரு கரெக்டா போடுறாரு அதே மாதிரி போடுறாரு அப்படி போட்டார்னா எல்லா பேட்ஸ்மேனும் பிரச்சனை. பவர் பிளே ஆடுற ரெண்டு பேட்ஸ்மேன் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஜீனியஸா இருக்கும் இதுல ஆடுறதுக்கு. இல்லை நீங்க சும்மா கிரீட் ஆடவே முடியாது டெக்னிக்கலி எக்விப்ட் அட் த சேம் டைம் நல்லா அடிக்க தெரியும் அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் சொல்லிடுவோம். Like last two questions about this match sir. One, playing 11 la vandu innikku irundha indha playing 11 ungalku eppadi irundhuchu? Because SSV Jaiswal ku badhilaga Virat Kohli opening irakkanaanga enakku adu actually enakku I am happy with that move. Neenga eppadi nenaikireenga nu solunga one. And innoru playing 11 vishayam enna appadina SSV Jaiswal veliye kondu ponanaala dhaan Dubey maari oru hitter ulla vara mudichu. Because ipo SSV Jaiswal irundarna கோலி ஒன்டோன் வருவாரு அடுத்து வந்துட்டு எஸ்கே ஒய் பண்ட்டு ஹார்திக் பாண்டியா ஜடேஜான் போயிடும் டூபேக்கு ஆக்சுவலா அந்த இடத்துல இடம் கிடைக்காது மிடில் ஆர்டர்ல. ஸோ இப்போ விராட் கோலி மேல போயிட்டனால மிடில் ஆர்டர்ல டூபேமே ஒரு ஹிட்டர் கிடைக்குது. ஸோ ஜெய்ஸ்வாலா டூபேவா இன் டு த பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது தேர் கோயிங் வித் டூபே. அதாவது ஜெய்ஸ்வால் டூபேன்னு பார்க்கும்போது எதிர் டீம்ல ஸ்பின்னர்ஸ் இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் சாய்ஸ் டூபே தான் டவுட்டே கிடையாது. பட் கன்சிடரிங் திஸ் டிஸ்கன்சர்டிங் பவுன்ஸ் இந்த பிச்சில் வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி பவுன்ஸ் பார்க்கும்போது ஜெய்ஸ்வாலுடைய ஹுக் அண்ட் புல் ஷாட் மச் ஸ்ட்ராங்கர் தென் டூபே. ஸோ ஜெய்ஸ்வால் தான் டூபே ஆடுறதோட இந்த மாதிரி பிச்சஸ்ல வெறும் ஸ்பின்னு பால் முட்டிக்கு மேலே வரலன்னா டூபே பெட்டர்ன்னு சொல்லிக்கலாம். பட் ஹிட்டிங்ல ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் அது அப்படி பார்க்கும்போது வேணா டூபே பெட்டர்ன்னு சொல்லாமே தவிர இந்த மாதிரி பிச்சஸ்ல ஜெய்ஸ்வால் ஜஸ்ட் அவுட் எக்ஸம் ஸ்ட்ரே பண்ணாங்கன்னா இம்மிடியட்டா டீகாக் மாதிரி சிக்ஸ் அடிக்கிற கெப்பாசிட்டி ஜெய்ஸ்வாலுக்கு இருக்கு. ஜெய்ஸ்வால் ரெண்டு பேரும் ரீச் ஒண்ணுதான் அதனால ஜெய்ஸ்வால் ஓபனிங் வருது பெட்டர் பிகாஸ் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவோட ரீச் கொஞ்சம் அதிகம் ஜெய்ஸ்வால் அவர் ஆண்ட் லெஃப்ட் ஹேண்டர் வேற இன்னும் பெட்டரா கவுண்டர் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. பட் ஒரு ஒரு ஹாரிஸ் ராஃப் மாதிரி போலர் அவங்களெல்லாம் ஆடும்போது நீங்க ரொம்ப ரொம்ப குயிக்கா இருக்கணும் உங்க ரிஃப்ளெக்சஸ் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் டெரிஃபிக்கா இருக்கும். ஸோ மைண்ட் அளவுல நம்ம என்ன குயிக்கா நிறைய எக்யூப் பண்ணிக்கணும்னு தோணுது. ரிஷப் பண்ணிட்டு ஆல் அட் சி ஒரு ஷாட் சரியா பண்ணல ஒரு ரெண்டு ஷாட் வச்சார் இல்லைன்னு சொல்ல வந்த ஆடின முதல் பத்து பால் எந்த பாலும் அவுட் ஆகிற மாதிரி அடிந்தது. அதனால எல்லா பேட்ஸ்மேனுக்குமே ஒரு எலிமெண்ட் ஆஃப் அன்சர்டன்டி இருந்துட்டே இருக்கு பால்ல எந்த பால் எப்படி வரும் என்ன ஸ்பீட்ல வரும் என்ன பவுன்ஸ்ல வரும் அண்ட் திடீர்னு பொறுமையை அழிந்து சுத்த போறாங்க எல்லாருமே கோலி ரோஹித் சர்மா
ரிஷப் பண்ட் ஆல் இன்க்ளூசிவ் சொல்றேன், சூரியகுமார் யாதவ் அந்த ஷாட்லாம் வந்தவொடனே அடிக்க முடியாது, அவர் ட்ரை பண்ற ஷாட்லாம். ஸோ இதுல கொஞ்சம் பொறுமை வேணும். அஞ்சு பால் நம்ம மெயின்டைன் கொடுத்தாலும் பரவாயில்ல, பிச் கண்டிஷன் ஸ்டடி பண்ணிட்டோம், டைமிங்ஸ் எந்த இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அட்டாக்ல போறது பெட்டர். ஸ்ட்ரைட்டாவே அட்டாக் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரைட், அண்ட் ஒன் டவுன் அட் ரிஷப் பண்ட் அப்படின்ற இந்த மூவ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சார் உங்கள்கிட்ட, பங்களாதேஷ் மேட்ச்லயும் பண்ணாங்க வார்ம் அப் மேட்ச்ல. பட் அதை மூவ் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு இது வந்து வார்ம் அப்காக இல்லை, இது வந்து மெயின் மேட்சஸ்க்கு தான் இருக்க போகுதுன்ற மாதிரி அண்ட் தே ஆர் டூயிங் இட். எனக்கு தெரிஞ்சு வந்து ரிஷப் பண்ட் அட் ஒன் டவுனுங்கிறது வந்து ஒரு அட்டாக்கிங் மோட்லயோ இல்லை வந்து எந்த விதத்தில் பார்த்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ரிஷப் பண்டுடைய வர்சட்டாலிட்டி இன் பேட்டிங்க்கு ஓப்பனிங்ல இருந்து 20th ஓவர் கட்சி பால் ஒரு எப்போ வேணா போகலாம் அவருக்கு, இட் மேக்ஸ் லிட்டில் டிஃபரன்ஸ். அவர் டெஸ்ட் மேட்ச் T20 மாதிரி ஆடுற பிளேயர் பாஸ், அவர் அவர் பிஸ்தா எங்க வேணா ஆடுவார். நம்ம சேஃபர் சைடுக்கு என்ன பண்ணணும், விக்கெட் கொஞ்சம் ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்தா மட்டும் ரிஷப் பண்ட் ரன் ரேட் கம்மி ஆச்சுன்னா, ரன் ரேட் ரொம்ப டிப் ஆகுதுன்னா ரிஷப் பண்ட் போனா ஒரு மீனிங் இருக்கு. ரன் ரேட் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா வந்துட்டு இருக்கும்போது ரிஷப் பண்ட் காவ கொடுக்கூடாது. அந்த கடைசி பை ஓவர்ஸ் பெட்டர்னு தோணுது எனக்கு. சார், ரிஷப் பண்ட், ஹார்திக் பாண்டியா, டூபேன்ற ஒரு மூணு முன்னாடி இந்த மாதிரி இருக்காது இந்தியன் T20 டீம் பாத்தீங்க அப்படின்னா, இட் வில் பி மோர் ஆஃப் பீப்புள் ஹூ வில் பி லைக் ரொட்டேட்டிங் ஸ்ட்ரைக், ஒரு நம்பர் த்ரீ நம்பர் ஃபோருக்கு வேணும், வெறும் 5-6-7 தான் ஹிட்டர்ஸ் இப்படி இருக்கும். பட் இப்ப எல்லாமே மாறிட்டு வருது, இந்த T20 வேர்ல்ட் கப்ல இந்தியாவோட அப்ரோச் அந்த மாதிரி இருக்குது. சோ இப்போ இந்த மூணு பேரும் பாத்தீங்கன்னா தே ஆர் நாட் ஒன்லி ஹிட்டர்ஸ், அதாவது வந்து நான் வந்து எல்லா மாலும் சிக்ஸ் அடிப்பேன்ற ஆட்களும் கிடையாது. பிகாஸ் ஹார்திக் பாண்டியா அவரோட வே ஆஃப் பிளேயிங் மாத்திட்டார் இப்போ ரீசெண்டா, ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் ஆஃப்டர் பிகமிங் கேப்டன் ஆஃப் குஜராத்தா இருக்கட்டும், டூபேவும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே விளையாடும் போது வந்துட்டு எல்லா பாலும் சிக்ஸ் எல்லாம் போக மாட்டேங்கிறது, ரொம்ப ரொட்டேட் பண்ணி தேவையான பால் தான் அடிக்கிறார். ரிஷப் பண்ட் ஆல்சோ ஆஃப் த சேம் ஷார்ட். ஸோ இது வந்து பேலன்ஸா இருக்குது எனக்கு ரொம்ப தோணுது இல்லையா சார், இந்தியன் டீம் லைக் தே ஆர் நாட் ஒன்லி ஹிட்டர்ஸ் பட் தே கேன் ஆல்சோ ரொட்டேட் ஸ்ட்ரைக். நீங்க சொன்ன இந்த குரூப் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ்ல இதுல கம்மியா ரிஸ்க் எடுக்கிறது வந்து ஹர்திக் பாண்டியா சிவம் டூபே தான் ரிஸ்க் கம்மியா எடுக்கிறது. மீதி ரிஷப் பண்ட் சூரியகுமார் யாதவ் கரகம் அவங்க மெரியணும்னு போவாங்க. ஸோ அந்த ஆங்கிள் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் பொறுமையாடுவாங்க, இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக எல்லாம் அர்த்தி காட்டு அப்புறம் கவர் டிரைவ் போயிட்டு அப்படி ஆடுவார், எடுத்த உடனே இஷ்டத்தை சுத்த மாட்டாரு. அந்த டைப் ஆஃப் கிரிக்கெட் இஸ் மோர் சென்சிபிள். இங்க நீங்க டோர்னமெண்ட் அடிக்கிற ரேஞ்சுக்கு நம்ம போகணும்னா கொஞ்சம் 2-3 பால் அந்த ஃபீல் கடிச்சிட்டு அடிக்க போறது பெட்டர். ஸ்ட்ரைட்டவே நீங்க அடிக்க போனீங்கன்னா சாதா போலர்ல கூட மெனசிங் போலரா தெரியுறாங்க இந்த பிச்சில். தட்ஸ் தி திங், கடைசி வரைக்கும் எந்த வருஷமும் காட்டும். ஆமா, 50 அடிச்சா ரோஹித் சர்மா இல்லைன்னு சொல்ல, 2 பிரில்லியன்ட் ஹுக் அடிச்சாரு, எல்லாமே டாப், ரொம்ப ரொம்ப ஸ்லிப்ல பிடிச்சிருந்தாங்கன்னா ஓவர் கதை. செகண்ட் இதுல கை தட்டி கும்மி அடிச்சிருந்தாரு ஒருத்தர் செகண்ட் ஸ்லிப்ல, அதெல்லாம் பிடிச்சிருந்தா பினிஷ்டு. அதனால இந்த இது ஜஸ்ட் நீட்ஸ் 10 மிஸ்டேக்ஸ். ஒரு டீம் 10 மிஸ்டேக் பண்ணா 10 விக்கெட் அவுட், அது பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ல ரொம்ப ப்ராபபிலிட்டி கம்மி. பட் இந்த மாதிரி பிச்சஸ்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் கமிட்டிங் மிஸ்டேக் ஃபார் த பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி எசக பெசகா 10 பால் வந்ததுன்னா எந்த டீம் வேணா டாப்ல ஆகும் அந்த மாதிரி பிச்சது. ரைட் சார், லாஸ்ட் க்வெஸ்சன் பிஃபோர் யூ வைண்ட் அப், பாகிஸ்தான் மேட்ச் வரப்போகுது, அதோட ப்ரிவியூ நம்ம கண்டிப்பாக நிறைய பேசுறதுக்காக இருக்கும் நம்ம கிட்ட. பட் இருந்தாலும் எனக்கு என்ன கேள்வினா, யுஸ்வேந்திர சஹால் மாதிரி ஒரு ஏஸ் ஸ்பின்னர் இப்போ டீமோட மெயின் ஸ்பின்னர் யார் அப்படின்னா அவர் தான், பிகாஸ் ஜடேஜாவா இருக்கட்டும் இல்ல அக்சர் படேலா இருக்கட்டும் தேர் ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர்ஸ். குல்தீப் யாதவ் அண்ட் சஹால் மட்டும்தான் ஆக்சுவல் ஸ்பின்னர்ஸ், அவங்க தான் வந்துட்டு வாட் யூ கால் அவங்க வந்துட்டு ஒரு டீமோட மெயின் ஸ்பின்னர்ஸ், மற்ற ஆல்ரவுண்டர்ஸ் கிடையாது அவங்க. ஸோ அப்படி இது ஒரு ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னரை வந்துட்டு நீங்க பின்னாடி மேட்ச்ல யூஸ் பண்ணாம ரெண்டு ஆல்ரவுண்டர் பவுலர்ஸ் அக்சர் பட்டேல் அண்ட் ஜடேஜாவை யூஸ் பண்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ட் ஆல்சோ போத் ஆஃப் தம் ஆர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். பிட்ச் இந்த மாதிரி சீமிங்கா இருக்குன்னா அக்சர் பட்டேல் ஜடேஜா அடுத்து பெட்டர். இந்த மாதிரி சீம் ஆகுது பாத்தீங்களா பிட்சஸ், ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஃபிளாட்டிஷ், அதுல வந்து எப்படி ஆடுறது டெஸ்பரேட் ஆயிடும், சரியா படாது. ஸோ அது அண்ட் கிரவுண்ட்ஸ் பெருசாக இருக்கிறதுனால இந்த ஐபிஎல்ல இதெல்லாம் சிக்ஸ் ஆலாம் அவுட்டிங்க, அது வேறு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிச்சர்ஸ் நியூயார்க் பிச்சர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், வெஸ்ட் இண்டீஸில் எப்படி இருக்குன்னு தெரியல, அதுவும் கொஞ்சம் ஸ்லோ ஸ்பாஞ்சி பவுன்ஸாக இருக்கும் அப்படி இருந்ததுன்னா ரைட். பட் பியூர் பேட்டிங் விக்கெட்னா இந்த டாஸ் பண்ணுற ரெண்டு போலர்ஸ் ஆடுறது பெட்டர், ஏன்னா ஃப்ளைட்டில் டிசீவ் பண்ணி விக்கெட் எடுக்கணும்னு போவாங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறையா எதிர் டீமில் இருந்ததுன்னா குல்தீப் ஆடுறது பெட்டர், ஓகே. ரைட் ஹேண்டர்ஸ் நிறையா இருக்குன்னா சஹல் ஆடுது பெட்டர், அப்படிதான் பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்ட் பேக்ல போய் சஹல் போட்டா சஹல் கூகுளையும் சரியா போட மாட்டாரு, அதனால வச்சு வாங்கிடுவாங்க மிட் வீட்டில். குல்தீப் யாதவ் ஓரளவுக்கு போடுறாரு லெஃப்ட் ஹேண்ட் கூகுளி, பட் இருந்தாலும் அவர் வந்து பெட்டரா ப்ரிஃபர் பண்ணுவாங்க பிச்சு டோட்டலி பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருந்தா. பட் இஃப் இட் இஸ் போலிங் ஃப்ரெண்ட்லினா அக்சர் அண்ட் ஜடேஜா வில் டு தி நீட்ஃபுல், ரொம்ப கஷ்டம் அடிக்கிறது.
ரைட், ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேசியிருக்கிறோம். இந்தியா வர்சஸ் அயர்லாந்து மேட்ச்ல அவங்க விளையாடினதை விட ஒரு ஒரு நிமிஷம் அதிகமாக நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்ல. வேற ஏதாவது எனி அதர் பாயிண்ட்ஸ் யூ வாண்ட் டு டெல் தி வியூவர்ஸ்? இல்ல, இந்த மென்டல் ப்ரிப்பேர்னஸ் தான், மென்டல் ப்ரிப்பேர்னஸ் ஆன்டிசிபேஷன். அவங்க ஒரு டாக் வச்சாங்க மீட்டிங்ல, அவங்க இண்டிவிஜுவல் போலர்ஸ் யார் போட்டாலும், ஈவன் அன் ஆர்டினரி போலர் லுக்ஸ் வெரி டிஃபிகல்ட் இந்த பிச்ல. அதனால எனி காய் ஹூ கம்ஸ் அண்ட் ட்ராப்ஸ் தி பால் ஆன் தி லெங்த், அந்த மாதிரி போலரே கஷ்டமா இருக்கிறதுனால மூளையே இல்லாம க்ளோஸ் க்ளோஸா போடுற ஃபாஸ்ட் போலர் எல்லாம் கொண்டுடுவாங்க. அந்த மாதிரி யாரோ போட்டா அடிப்பாங்களே தவிர மீதிக்கு கொஞ்சம் பேட்ஸ்மேனே ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா மாறும். எங்க மாணிக்கமா இருக்கிறது, எங்க பாஷாவா இருக்கிறதுன்றது அவங்களே டிசைட் பண்ணிக்கணும். ஒரே ஸ்டைல கிரிக்கெட் ஆட முடியாது. இந்த டோர்னமெண்ட் இந்தியா அடிச்சதுன்னா மிரண்டுறோம் எல்லாரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அடாப்டபிலிட்டி குவாலிட்டி நல்ல ஹை இந்தியன்ஸுக்கு. இதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். போலிங்ல நமக்கு ஒரே கிடையாது, ஏன்னா நமக்கு வந்து இருக்கிற போலர்ஸ் கரெக்டா இருக்கு. இந்த பிச்சுக்கு பேட்டிங் எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க, எஸ்பெஷலி த லைக்ஸ் ஆஃப் ஷாயின் அஃப்ரிதி அந்த மாதிரி போலர்ஸ், மார்க்வுட் மாதிரி போலர்ஸ் எப்படி கவுண்டர் பண்ண போறோன்றதுலாம் இருக்கு இந்த மேட்சுடைய, இந்த சீரீஸுடைய ஃபேட். எஸ் வெல் சார், பிகாஸ் நிறைய இடங்கள்ல ரோஹித் சர்மா மாதிரி பேட்ஸ்மேன்லாம் கூட டெஸ்பரேட்டா அடிச்சு அடிச்சு அந்த இன்னர் சர்க்கிளுக்கும் பவுண்டரி லைனுக்கும் நடுவுல போய் போய் எல்லா பாலும் டிராப் ஆச்சு. அது அயர்லாண்டா இருக்க போக அவங்க வந்துட்டு எதுவுமே தெரியாம ஃபீல்டு செட் பண்ணாம உட்காந்துட்டு இருந்தாங்க. இதே ஆஸ்திரேலியாவோ பாகிஸ்தானோ அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அழகா அவங்க அந்த இடத்துல ஒரு ஃபீல்டரை போட்டு ரெண்டு கேட்ச் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. சோ தே ஹேவ் டு ரீலோக்கேட்டிங். இப்ப நார்மல் பேட்டிங் விகேட்ஸ்ல பால் அடிக்கும் போது மிடில் பட்டு அப்படி பட்டு அப்படி பவுண்டரி கிட்ட அப்படி பட்டு தெரிச்சுன்னு போய் ஸ்டாண்ட் உள்ள போகல, அந்த மாதிரி நீங்க பார்க்க முடியல பாருங்க. லா பாய் போய் ஜஸ்ட் கிராஸ்ல டிராப் ஆகிற மாதிரி தான் இருக்கு. விச் மீன்ஸ் தேர் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட் டு நெகோஷியேட் த போன்ஸ் அண்ட் ஸ்பீட் ஆஃப் ஆஃப்டர் பிச்சிங். இதை இதுதான் மைண்ட் தான். இதை எப்படி பிரெயின் யூஸ் பண்ண போறாங்க, எப்படி வந்து பேட்டில் ஆஃப் விட்ஸ் எல்லாருமே தோனியா மாறணும்ன்ற 11 பேரும் தோனியா மாறி இன்ட்யூஷன்ல ஆனும் கிரிக்கெட் கொஞ்சம் இன்ட்யூஷன் ஃபேக்டர் பயங்கரமானும் கிரிக்கெட். பட் நமக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி குவாலிட்டியே ஹையா இருக்கிறது நம்ம இந்தியன் டீம்ல தான். அதனாலதான் சொல்றேன், வழக்கமான கேம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த வழக்கமான கேமுக்கு ஒரு 2 hours அப்புறம் தான் வரணும். இனிஷியலா வேஸ்ட் ஆகும். அதான் சொல்றேன், பவர் பிளேல ரன் ரேட் எதிர்பார்க்கிற ரன் ரேட் வராது. ஆனா விக்கெட் லூஸ் பண்ணாம இருந்தோம்னா நம்ம தான் கிங். அந்த பொறுமை வந்தாகும். ரைட், வெல் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். அடுத்த மேட்ச் எந்த மேட்ச் நல்லா போகுதோ அந்த மேட்ச்ல கண்டிப்பா வந்து இன்னும் நிறைய விஷயங்களோட வந்து பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச், see you on the next video. ரைட், இது வந்து டெஃபினட்டாவே இந்த பிச்சை வந்து நம்ம கமெண்ட்ரிக்கே பெரிய சேலஞ்சு, நம்ம வியூஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு நினைக்கிறேன். அந்த சேலஞ்சை நம்ம ஹியூமர் கலந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க பார்ப்போம். மறுபடியும் சந்திப்போம். ஆன் அவர் ஃபேவரட் RRR.